ஹே ஹாய் கைஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒரு ஜாம்பி சர்வைவல் மூவி ஆனா வழக்கமான ஜாம்பி சர்வைவல் மூவி நினைச்சுக்காதீங்க இது ஒரு எமோஷனலான ஜாம்பி சர்வைவல் மூவி நம்ம எதிர்பார்க்காத ஒரு காம்போ பொதுவா இந்த ஜாம்பி சர்வைவல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான விறுவிறுப்பு இருக்கும் அந்த சேசிங் இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனா சென்டிமெண்டா பாத்திருக்கீங்களா இது உங்க கண்களெல்லாம் கலங்க வைக்க போற ஒரு ஜாம்பி படம் ஒரு எண்டமிக்னால இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே ஜாம்பிங்களா மாறிட்டு இருந்த இந்த வேலையில நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு ஜாம்பியால கடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்க அந்த வேலையில அவர் ஜாம்பியா முழுசா மாறதுக்கு முன்னாடி தன்னுடைய குழந்தையை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த சின்ன குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம அவ வாழ்க்கையை சேவ் பண்ணுன்றதுக்கான ஒரு ஜாம்பி அப்பாவுடைய போராட்டமே இந்த கதை அப்படி ஜாம்பியா மாறின நம்ம படத்துடைய ஹீரோ அவருடைய குழந்தைய காப்பாத்தினாரா இல்லையா அவளை ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாரா இல்லையா அப்படின்ற கதையை ரொம்ப விறுவிறுப்பா மட்டுமே இல்லாம பயங்கர சென்டிமெண்டா கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல நம்ம கண்ணெல்லாம் கலங்கிடும் அந்த மாதிரி நமக்கு சொன்ன கதை தான் த கார்கோ அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்

தப்பான விஷயத்த சொல்றேன்ல என்ன பண்றது பழகி போச்சு ஹாலிவுட் மூவி பாக்குற மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை சரி அதை விடுங்க இந்த படத்துக்கு வருவோம் இந்த நதியில இந்த போட் ஹவுஸ் போயிட்டு இருக்கு இல்லையா நிலப்பகுதியில எல்லாருமே ஜாம்பிங்களா மாறிடாங்க உயிரோட இருக்கிற மனுஷங்களே கம்மி ஆயிட்டாங்க சோ அந்த மாதிரி தான் உயிர் பழிச்சு தன்னுடைய அன்பான மனைவியுடனும் ஒரு அழகான சின்ன குழந்தையுடனும் நம்ம படத்துடைய ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்காரு இவரு பேர் தான் ஆண்டி ஒரு குடும்ப தலைவனுடைய தலையான கடமை தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறது இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டி சோ இவர்கிட்ட இந்த போட் இருக்கிறதுனால எப்படியோ தப்பிச்சு பல மாதங்களா வந்து இவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சேஃப் இடம் இந்த நதில இருக்க இந்த போட் ஹவுஸ் தான் இதுலயே வந்து அவங்க குடும்ப நடத்த பழகிக்கிட்டாங்க சோ அப்படி ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்து அப்படி நதி ஓரமா அந்த போட்டை ஓட்டிக்கிட்டு போகும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கரையில ஒரு ஃபேமிலியை பார்க்கற இதை பார்த்தோடனே ஒரு ஒரே ஆச்சரியம் ஏன்னா மனுஷங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கூடாரம் மாதிரி போட்டு ஏதோ பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருக்க மாதிரி இருக்கு இத பார்த்து நம்ம ஹீரோ ஆசியா கை காட்ட அங்க இருக்க சின்ன குழந்தைங்க கை காட்டுறாங்க ஆனா திடீர்னு அவங்க வீட்டு குடும்ப தலைவன் வரான் இருந்து கண்ணு எடுத்து காட்டான் இங்க வந்தீங்கன்னா உன்னை சுற்றுவோம் அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான் ஏன்னா அங்க நடந்துட்டு இருக்கிறது பேண்டமிக் யாருமே நம்ப முடியாது இல்லையா அவன் குடும்பம் அவனுக்கு பெருசு இல்லையா ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கண்ணை காமிச்சோன்னா நம்ம ஹீரோ அப்செட் ஆயிராரு நடாவது பல மாசத்துக்கு அப்புறம் மஞ்ச பயிர்களை பார்த்தோம் அவங்களும் இப்படி பண்ணிட்டாங்களே மூஞ்சராச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூட் அவுட் ஆகி கப்பலுக்குள்ள உள்ள வந்துறாரு ஸோ இதான் இப்போதைக்கு சுச்சுவேஷன் ஸோ இப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ தண்ணியில் ஏதோ ஒன்று மிதந்துட்டு வரதா பாக்குறாரு ஏதோ ஒரு கிட்டு மாதிரி இருக்கு அதை அப்படியே வலைய போட்டு எடுத்துட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இது அந்த ஊர் கவர்மெண்ட்டே மேலே பிளெயின்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிற ஒரு கிட் ஸோ இந்த மாதிரி ஜாம்பியால கடிபட்டு நீங்களும் ஜாம்பியா மாற போறீங்கன்னு தெரிஞ்சா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மறுநாட்டில் கம்ப்ளீட் ஜாம்பியா மாறிடுவாங்க இன்கேஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சாப விமோச்சனமே கிடையாது அதனால யாருக்குமே தொல்லை கொடுக்காம இந்த கிட் எடுத்து தள்ளி வச்சு ஒரு பட்டன் அப்படிங்கன்னா ஈஸியா செத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு அந்த கேட்டலாக எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க இந்த மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் உட்காந்து பாத்துட்டே இருக்கும்போது இப்ப ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி போட்ல மூணு நாளைக்கு தான் வந்து ஃபுட் இருக்கிறதாகவும் அப்படி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணா ஒரு நாலு நாளைக்கு தேர்த்தலாம் அதுக்கப்புறம் சுத்தமா ஃபுட் இல்ல அதனால இங்க இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல ஒரு கிராமத்துக்கு இருக்கு அங்க போனா ஏதாவது பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ முடிவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு இந்த ஆஸ்திரேலியா ஏரியாவில் இருக்க நிலப்பகுதியில் இருக்க எல்லாருமே சாம்பிகளாக மாறிட்டாங்க அங்கே போகிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் அங்கே போய் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது அதுக்கு இந்த போட்லேயே நம்ம இருந்துடலாம் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்போ உங்க குழந்தை பட்னியால் செத்தா உங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா திட்டிட்டு எஞ்சி போயிடறாங்க என்னைக்கு சார் புரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூஞ்சை வச்சு இந்த மயூர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு ஆனால் குடும்ப ஏதாவது யோசிச்சு தானே ஆகணும் இப்போ இந்த சீனை அப்படியே எங்கே கட் பண்ணி அந்த காட்டு பகுதிக்குள்ளே இருக்க அந்த சின்ன பொண்ணை காட்டுறாங்க அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா அவள் பாட்டுன்னு ஜாலியாக காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா அவள் காலில் வந்து மரத்தில் இருக்குது தெரியுமா பிசின் அதெல்லாம் ஒட்டை வச்சு அந்த செடிகள் இருக்க இலையெல்லாம் வச்சு அது நடந்துட்டு இருக்கா ஸ்பான்ஸ் மாதிரி மேபி இருக்கும் போல இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கல்கள்ல வந்து டிவி மாதிரி வரைஞ்சு ஒரு கல்ல வந்து ரிமோட் மாதிரி வச்சுக்கிட்டு ஏதோ வீட்டுல இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கா அந்த சீனை அங்க கட் பண்ணி அடுத்த நாள் கல்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஆல்ரெடி ஹீரோக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் இப்ப சாப்பாடு வேற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கு வெளியில வந்து பாக்கும்போது திடீர்னு தூரத்துல ஒரு உடஞ்ச போட் மாதிரி இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா கரை ஒதுங்க இருக்கிறத பாக்குறாரு ஓகே அதுக்குள்ள ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு அந்த போட்டுக்கு போறாரு அங்க போன உடனே நம்ம தலைவன் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஊசாரு ஒரு மிரர் வச்சு உள்ள ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கிறாரு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இறங்கி ஆராய ஆரம்பிக்கிறது இருக்கான்னு சொல்லிட்டான் அப்படி இப்படின்னு தெரிவிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கபோட திறந்தா இந்த டின்டு ஃபுட் இருக்கும் தெரியுமா டின்னுல இருக்க உணவுப் பொருட்கள் அதெல்லாம் பாக்குறாரு ஒரே குஷியாறாரு நம்ம தலைவர் ஆஹா நமக்கு சாப்பாடு கச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி வச்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாம கடைசியில பார்த்தா ஒரு ஒயின் பாட்டில் வேற கிடைக்குது இந்த குளிர்ல இருந்தவனுக்கு ஜெம் காலம் மாதிரி ஆஹ் சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டே இருக்கும் இப்ப திடீர்னு ஒரு உருமல் சவுண்ட் கேக்குது ஏதோ ஒரு மிருகம் உரும்புற மாதிரியே இருக்கு அப்படியே பொறுமையா திரும்பி பாக்குறாரு ஆஹா இதுக்குள்ள ஏதோ ஒரு ஏழ்றா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சத்தம் போடாம அந்த போட்டை விட்டு பொறுமையா வெளியில வந்துறாரு அப்படியே கட் பண்ணா தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா இருக்காரு பாத்தியா சாப்பாடு இல்ல சாப்பாடு இல்லைன்னு சொன்னா இப்ப மூணு மாசத்துக்கு தேவையான சாப்பாடு அந்த போட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன் கொஞ்சமாச்சு புருஷங்களே நம்புறோம் ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு நம்ம நிலப்பகுதிக்கு போவே தவிர அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிட்டே இருக்கும்போது எல்லாம் சரிதான் இந்த தாடியை சேவ் பண்ணதுக்கு ஏதாவது ரேசர் கடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் போது இதுவே போதும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு ஒரு போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க நம்ம ஆனிவர்சரி கிஃப்ட் இது உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு எடுத்து பார்த்தா அந்த ஒயின் பாட்டில் நம்ம ஹீரோயின் வந்து

தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது போது திடீர்னு அந்த உருமல் சவுண்ட் கேட்குது அதை கேட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஏதோ ஒண்ணு அவங்களை புடிச்சு கடிச்சு உள்ள இழுக்குது அப்படியே அவங்க கத்துற சவுண்டு கட் பண்ணா எங்க கப்பல் குள்ள தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோட குழந்தை ரோஸி வந்து வீலுன்னு அழுதுட்டு இருக்கு இவர் வந்து ஆச்சு என்னமாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கையில எடுத்து வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒய்ஃபை தேடிக்கிட்டு அப்படியே வெளில வரார் ஏ எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா போட் ஒரு ஒரே ரத்தமா இருக்கு இப்ப அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த போட் குள்ள ரெஸ்ட் ரூம் இருக்கும் அங்கதான் போயிருக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுவலாம் தட்டுறாரு ஒரு

இருக்காரு ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு வாட்ச் எடுத்து கட்டி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு டைம் செட் பண்ணிடுறாங்க ஏன்னா ஒரு ஜாம்பியால கடிபட்டா ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல கம்ப்ளீட்டான ஜாம்பியா மாறிடுவாங்க இப்ப இந்த படத்துல ஒரு மாதிரி ஆயிடுது இந்த சீனே இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க கையில அந்த சூசைட் பண்ற கிட்ட வச்சுக்கிட்டு பட்டன் அமைக்க பாக்குறாங்க ஒரு நீடல் மாதிரி சருக்குன்னு வருது அத வச்சு சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஒன்று அதை மறைச்சு வச்சுக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப படப்படப்பா இருக்காரு ஆக்சுவலி ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கவலை அவருக்கு விட்டா எழுதுவாரு ஆனா கடைசி நிமிஷத்துல கூட இவர் நம்பிக்கை இழக்கல இப்படி அப்படி நடந்துட்டு இருக்காரு என்னடா பண்றேன் கேட்கும்போது சொன்னல்ல இங்க ஒரு கிராமம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க கண்டிப்பா ஹாஸ்பிடல் இருக்கும் அங்க போனா படிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு உனக்கே தெரியும் இதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது நீ கொஞ்சம் வாய மூடுறியா அதாவது அனிமல் கூட உனக்கு கடிச்சிருக்கலாம்ல அப்படின்றது அனிமல் இல்லடா சொன்னா கேள் அத சாம்பிடா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருந்தா கூட பரவாயில்ல நான் உன்னை விட்டுற மாட்டேன் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே சொல்றாரு சரி ஓகே நீ சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணு ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆவலன்னா நீ என்ன கொன்னுடணும் சரியா இல்லைன்னா என்ன சூசைட் பண்ணிக்க விட்டுனும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி சென்டிமெண்டா இந்த சீன் ஒரு மாதிரி ஆயிடும் இப்போ அப்டேட் பண்ண அந்த போட் ஹவுஸ் அப்டே அப்படியே தண்ணியில விட்டு ரொம்ப நாள் கழிச்சு தரையில கால் வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின் ஃபேமிலி பாவம் நம்ம ஹீரோயினால நடக்கவே முடியல நடக்க முடியாம நடந்து வராங்க அந்த நிலப்பகுதியில பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து நிறைய எரிஞ்சிட்டு இருக்கு என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா நிறைய உருவங்களை வந்து அம்புகள் எல்லாம் குத்தப்பட்டு வேட்டையாடி அதை கொளுத்தி விட்டு வர போயிருக்காங்க என்னன்னா இதுங்க வேற யாருமே கிடையாது இந்த ஜாம்பிங்கல்ஸ் சோ இந்த ஜாம்பிங்களை வேட்டையாடுற ஏதோ ஒரு கும்பல் இந்த இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்படியே குழந்தை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ள இருக்க சின்ன பொண்ணை காட்டுறாங்க அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கா ஒரு இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அப்பா கூட ஒரு தாத்தா இருக்கிற மாதிரியான டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்கான் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டோன்னு வேக வேகமாக ஓடி வரா அந்த இடத்துல வந்து ஒரு முயலை வேட்டையாடி வச்சிருக்கான் அந்த முயலை கொண்டு போயிட்டு ஒரு கொகை மாதிரி இருக்கு மேலே பள்ளம் மாதிரி இருக்கு அதில் தூக்கி போடுறா அப்படி தூக்கி போடோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமான ஒரு சவுண்டு இந்த நாயங்கெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டே அப்படி இருக்கும் அந்த கறிக்காக அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் கேட்குது அப்படியே காதை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா இவன் என்ன தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிட்டே இருக்கும் இப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோனா காட்டுறாங்க அவங்க ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு இவங்களுக்கு வர காலையே கடிப்பட்டு இருக்கிறதுனால இவங்களால நடக்கவே முடியல அப்படியே ரொம்ப தாங்கி தாங்கி நடந்துட்டே இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துல ஒரு காரை பாக்குறாரு ஒரு கார்ல ஏகப்பட்ட கார்கள் இருக்கு சோ அந்தந்த கார்கள்ல இருந்து கொஞ்ச கொஞ்சமா பெட்ரோலை சேகரிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாப்பா ரோசி பாப்பாவை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சீட் மாதிரி ஏதாவது கார்ல இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து வெளியில வந்து அந்த காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க இப்போ அந்த கார்ல கொழ கொழன்னு மஞ்ச கலர்ல ஏதோ ஒன்னு பாக்குறாங்க ஒரு லிக்விட் மாதிரி அது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த ஜாம்பிங்க உடம்புல இருந்து வருதுதான் ஐயோ அப்படின்னா இங்க ஒரு ஜாம்பி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க

சவுண்டுமே கேக்கல உடனே ஓடி போய் அந்த குகைக்குள்ள இறங்கி செக் பண்றா இவங்க ஏதோ ஒண்ணு வளர்த்துட்டு இருக்க மாதிரியே நமக்கு இப்ப ஃபீல் ஆயிடும் இந்த பக்கம் இந்த மாதிரி சஸ்பென்ஸா போயிட்டே இருக்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முடிச்சு முதல்ல பாக்குற விஷயம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அடிபட்ட இடத்துல இருந்து அந்த மஞ்ச கலரான லிக்விட் வரத உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க வண்டியை நிறுத்த போறீங்களா நான் இங்க இருந்து குதிச்சு செத்துட்டோமா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க டோரையும் ஓபன் பண்ணிடுறாங்க இங்க வேணா நான் குச்சிட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வண்டியை ஸ்டாப் பண்றாரு அவ்வளவுதான் இறங்கி அவங்க பாட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அழுதுகிட்டே நடக்கிறாங்க இங்க இருந்து போங்க அட்லீஸ்ட் என் குழந்தையாவது காப்பாத்துங்க என்ன விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சாம்பியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பாவம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த சீனு உங்களுக்கு வாழ்க்கையை வாழணும் உங்கள் குடும்பத்தோட ஆனால் இருந்தாலும் வந்து இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு எழுதிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ போய்ட்டு கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாரு ஒன்றும் இல்லைனா உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மரத்தை கடியில் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க அப்போ வந்து வாட்சை காட்டுறாரு இன்னும் நாற்பத்தி மூணு மணி நேரம் இருக்கு கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றிடுவேன் கொஞ்சம் நேரம் என் கூட இரு அப்படின்னு போது வே பார்க்குறாங்க யோ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் தூக்கி வந்து காரில் வச்சு இன்னும் வேக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ அப்படியே தான் புலம்பிட்டே இருக்காங்க என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஒரு ஜாம்பி நின்னுட்டு இருக்கோமா எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இத பார்த்த ஹீரோ அப்படியே முருகிற ஸ்டேரிங்க நேரம் போயிட்டு ஒரு மரத்துல சொல்லிடுறாரு பாவீங்களா ஆல்ரெடி படம் ஒரு மாதிரி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இதுல இது வேறையா அப்படியே ஹீரோக்கு சம் பட்டுச்சு அவருக்கு தலையில அடிபட்டு ரத்தம் வருது ஒரு மாதிரி மயக்க கலக்கத்துல பாக்குறாரு பார்த்தா நம்ம ஹீரோயின் வயிற்றுல ஒரு மிகப்பெரிய கேலை அப்படியே குத்தி இந்த பக்கம் வந்திருக்கு அவ்வளவுதான் ஹீரோயின் தலையில எழுதி வச்சிருக்க போல இருக்கு அவங்க போய் சேர வேண்டிய நேரம் சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டே கதறி கதறி அழுவா பாருங்க அப்படியே இவரும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு இப்போ ஒரு சில மணி நேரங்கள் கழிச்சு இவருக்கு முழிப்பு வருது அப்படியே பாக்குறாரு கார் ஓரத்துல ரத்த தலையை வந்து சேவ் த பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு ஷாக்கிங்கான வியூ அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க மனைவி மூஞ்சில இருந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் லிக்விடு ஒழுகி ஆல்மோஸ்ட் பாதி ஜாம்பியா இருக்காங்க இதுக்கப்புறம் ஆபத்ரா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறா அப்படியே குழந்தைய தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாரு பாருங்க அவ்வளோதான் அவங்க ஹஸ்பண்ட்னு கூட பாக்கமோ புடிச்சு ஒரே கடி கையை குதறி வச்சிடுறாங்க அவர் இருந்தாலும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு குழந்தைய காப்பாத்தி அப்படியே வெளியில கொண்டு வராரு அவ்வளோதான் இவரும் கடி வாங்கிட்டார் அந்த குழந்தையோட நிலமையோசித்து பாருங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்க அந்த குழந்தைய வெளியில கொண்டு வந்து அவர் பயங்கரமா சிரிப்பு ஏத்தி சமாதானம் எல்லாம் படுத்திட்டு டேடி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காருக்கு போறாரு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவள் தான் அவங்க மனைவி இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாது சோ அவ ஆசைப்படியா அவளை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூசைட் கிட்ட இருந்து தெரியுமா அதை வச்சு அவங்க சாகடிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டு அந்த கார் பக்கம் உட்காந்து அழுதுட்டு குழந்தைய பாக்குறாரு அவருடைய கையும் பாக்குறாரு இவருக்கும் கடி வாங்கியாச்சு இவரும் இப்ப சாம்பியா மாற போறாரு அவங்க மனைவி கையில இருந்த அந்த வாட்ச் எடுத்து இவரு கட்டிக்கிட்டு டைமிங் செட் பண்றாரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் இப்ப இவருக்கு இருக்க ஒரே ஒரு மிஷன் அவங்க குழந்தைய காப்பாத்தி ஆகணும் இவரும் சாம்பி ஆகிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து தான் படத்தோட கதையை ஆரம்பிக்கிறது இருக்குது அவ்வளவுதான் இப்போ கார் இல்ல கால் நடையா தான் நடந்தாங்கணும் சோ நம்ம குழந்தையை தூக்கி ஒரு பேக் மாதிரி முதுகுல மாட்டிக்கிட்டு அவர் பாட்டுட்டு அந்த காடு ஃபுல்லா நடக்கிறாரு நடக்கிறாரு நடந்துக்கிட்டே இருக்காரு ஒரு கடத்துல குழந்தை பயங்கரமா அழ ஆரம்பிக்குது அவருக்கு எப்படி சமாதானப்படுத்துறது கூட தெரியாது ஏன்னா ரோசி பாப்பா அழுறது வந்து அவங்க அம்மா வேணும்ன்றதுக்காக எப்படி இவரால அவங்க அம்மாவை தர முடியும் ஆனா என்ன பண்ணிட்டாரு ஒரு ஓரமா உட்கார வச்சு அவங்க அம்மாவுடைய பெர்ஃபியூம் இருக்கும் தெரியுமா அப்படியே பாப்பாவை சுத்தி ஸ்ப்ரே பண்றாரு அந்த ஸ்மெல் வந்தோன்னு கொஞ்சம் பாப்பா வந்து அழகிய நிறுத்துறா ஐயோ அந்த பாப்பாவோட மூஞ்ச பாருங்களேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கிட்டு

ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த கையை காமிச்சு அந்த ஜாம்பியை தனியாக கூட்டு போகிறான் ஸோ அந்த புதர்குள்ள வச்சு இவ வளர்த்துட்டு இருந்தது இந்த ஜாம்பே தான் போல இருக்கு நம்ம ஹீரோ பார்க்குறாரு நமக்கு எதுக்கு இந்த வேலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடறாரு நடக்கிறாரு நடக்கிறாரு காடு மலை மேடு எல்லாத்தையும் நடக்கிறாரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருட்ட போகிற டைம் அந்த டைம்ல தான் இவர் ஒரு தேடி வந்தால் தெரியுமா ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு வந்து அடைகிறாரு அங்கே வந்து பார்த்தா ஒருத்தர் கூட இல்லை ஆமா அப்போ கிராமமாக இருந்தது இப்போ தான் ஃபுல்லாக பேண்டமிக் ஆகி எல்லா மக்களும் ஜாம்பிகள் ஆகிட்டாங்களே இப்போ எப்படி மக்கள் இருப்பாங்க அப்படி ரொம்ப நம்பிக்கையாக வந்திருப்பாரு ஆனால் வந்து எதுவுமே வேலைக்காகல அந்த கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுக்காக தான் இவர் வந்து இருக்கிறதே ஸோ வராருங்க வந்தாங்க யாருமே இல்ல அப்படியே டார்ச் அடிச்சு இருட்டில் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய உருவம் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கு இவருக்கு தூக்கி வாரே போடுறது யாருன்னு பார்த்தா பெருசா ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே பொறுமையா கிட்ட வராங்க நம்ம ஹீரோ பயந்து போயிருக்கும் போது இன்னும் எவ்வளவு மணி நேரம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் நாற்பத்தி மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலி இந்த இடத்துல இது சகஜமா நடக்குது போல இருக்கு முதல்ல உட்காரு எங்க அடிபட்டு இருக்கு கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறாங்க அப்பதான் நம்ம ஹீரோ வந்து பக்கத்துல வந்து பாக்குறாரு ஒரு குரூப் போட்டோ இருக்கு இவங்க ஒரு டீச்சர் தெரிஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள ஒரு பொண்ணை பார்த்தா தெரியுமா அந்த பொண்ணை வந்து இவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு சரி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நான் உனக்கு பெட் அரேஞ்ச் பண்றேன் வந்து நீ படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டு எழுந்து போயிடறாங்க கொஞ்சம் நல்லவங்களாவே இருக்காங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ வந்து நின்றுகிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் பார்க்குற தூரத்துல பெருசா நெருப்பெல்லாம் கொளுத்துக்கிட்டு அது அந்த ஜாமிங்களை வந்து அடிச்சு கொண்டு எரிச்சிட்டு இருக்காங்க ஒரு கேங்கு இவங்க வந்து பாக்குறதுக்கு ஒரு பழங்குடி இனத்தவர்கள் மாதிரி இருக்காங்க இதுல வந்து ஒரு ஹெட் இருக்காங்க ஒரு லேடி அவங்க வந்து டம்மி டம்மின்னு கத்திட்டு இருக்காங்க ஒழுங்கா வந்துரு எனக்கு தெரியும் நீங்க தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க யார் இந்த டமி அப்படின்னு பாத்தினா வேற யாருமே கிடையாது. ফার্স্ট সিনல இருந்து ஒரு பொண்ணை காட்டிட்டு இருக்காங்களா அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணு இந்த கேங் பக்கத்துல வரதுக்கே பயந்துட்டோ இல்ல வேற எதுकांत தெரியல ஒரு புதருக்கு முன்னாடி ஒளிஞ்சிகிட்டு. இவ தனியா வந்து காட்டுக்குள்ள இவ்ளோ தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்கா அது என்னன்றத பார்த்தா இப்போ அப்படியே அந்த காகைக்கு வரா. வந்து நெருப்பெல்லாம் கொளுத்திக்கிட்டு உட்கார்றா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பியை வந்து அடைச்சு வச்சிருக்கா. இது வேற யாருமே கிடையாது அவங்க அப்பா. இந்த பொண்ணோட இனத்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதில சுத்திட்டு இருக்க ஜாம்பிகளை வேட்டையாடி அடி கொன்னு எரிக்கிறவங்க. இவங்க அப்பா ஜாம்பிய่า மாறிட்டாரா சோ அவங்க கிட்ட இருந்து உங்க அப்பாவை காப்பாத்திறதுக்காக தான் இவன் என்ன பண்ணிட்டு நடு காட்டுக்குள்ள உங்க அப்பாவை கொண்டு வந்து அடைச்சு ஃபுட் எல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கா இப்ப அப்படியே பிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறா அந்த பிளாஷ் பேக்ல இவங்க ஃபேமிலியா வந்து அந்த பழங்குடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க அதுல வந்து நம்ம தம்மிக்கு வந்து ஒரு தாத்தா இருப்பாரு அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் இந்த நோய் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து வான் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு பெரிய நோய் வரப்போது அதுல இருந்து நம்ம யாராலையும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அந்த சீன் கட் பண்ணா அப்படியே நம்ம ஹீரோ ராத்திரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பாக்கெட்ல இருந்து அந்த ரேசர் எடுக்கிறாரு அவங்க ஒய்ஃப் வந்து எடுத்துட்டு வந்தாங்களே அதனால தானே அவங்க இறந்து போனாங்க அந்த ரேசரை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவருக்கு உடம்பு உதற

இந்த இனத்தவர்கள் கிட்ட எப்படியாவது குழந்தைய கொண்டு போய் நீ சேர்த்துட்டீங்கன்னா உன் குழந்தை சேஃப் நம்பிக்கை மட்டும் ஒரு போதும் தளர விடாத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுக்குறாங்க அவரும் குழந்தைய வாங்கிட்டு இந்த முப்பத்தி மணி நேரத்தில் அந்த குழந்தைய சேஃபா எப்படியாவது விடணும் சேஃப் ஆனால் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு கிடையாது அவள் வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு இடத்த விடணும் ஒரு அப்பாவா இருந்து ஒரு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இப்போதைக்கு இதுதான் இதுக்கு முப்பத்தி ரெண்டு மணி நேரம்லாம் பத்தாது இருந்தாலும் ட்ரை பண்றாரு மறுபடியும் அந்த அடிக்கிற பாலைவனம் காட்டு வெயிலுக்கு வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்ப தூரம் நடக்கிறாரு ஒரு இடத்துல பயங்கரமா கலப்பாயிடுறாரு அந்த இடத்துல சில செவர்கள் மட்டும் இருக்கு அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்து குழந்தைக்கு தண்ணியெல்லாம் குடுத்துட்டு தெரியுமா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு அப்ப பார்த்தா நிறைய ஆர்மி ட்ரெஸ் போட்ட ஜாம்பிஸ் வந்து அதுங்களோட தலைய மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்குங்க இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜாமிங் குணம் தான் ரொம்ப ஜாம்பிங்ல ஆயிடுச்சுன்னா மண்ணுக்குள்ள தலையை விட்டுக்கோங்க இப்ப பாத்துக்கிட்ட ஒரு நடந்து வரும்போது ஒரு வண்டியை பாக்குறாரு ஆஹ் ஒரு வண்டி கடிச்சு வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிகிட்ட கிட்ட போனா திடீர்னு ஒருத்தன் கத்துறான் கண் வச்சுக்கிட்டு அது ஏன் வண்டிடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு எடுத்து சுட்டுறான் ஆனா நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு பதிலா பின்னாடி வந்த ஜாம்பி தான் சுட்டுருக்கான் இப்போ இப்ப என்ன கேக்குறானா நான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் நல்லா வகையா மாட்டினேன் நீ என்னக்கா பாத்து உனக்கு சேஃபான ஒரு ஜோனுக்கு நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது டக்கு என்ன பண்றாருன்னா இந்த கார்ல வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு அதை கட்டி இருக்கிறாரு என்னன்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த சிலிண்டர் தான் இவன் மேல விழுந்து கிடந்திருக்கும் அதனால தான் இவனால எழுந்திருக்க முடியாது சோ இவனை காப்பாத்தி அப்படியே கூட்டு போறாரு சோ இவன் பேர் வந்து விக் இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்டக்காரன் மாதிரி இப்போ என் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப தூரம் தொலைவுல ஒரு சின்ன பேஸ் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு கூட்டு போறான் இவனுக்குனே ஒரு தனியான ஒரு இடம் அங்க இந்த ஃபென்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சேஃபா சில பல வண்டிகள்லாம் வச்சுக்கிட்டு சூப்பரா இவன் பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி போகும்போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தான் தன்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லி இவன் இன்ட்ரோடியூஸ் பண்றான் பண்றான் ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மூஞ்சுல ஒரு பதட்டம் சந்தோஷமே இல்லாம இருக்கா இவன் வந்து வா உனக்காக நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல ஒரு முத்து மாலை எல்லாம் போட்டு வர்றான் சரி சரி என்ன மச மசன் பாத்துட்டே இருக்கா வந்து அவனுக்கு காஃபி போட்டு கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு எதையோ செக் பண்ணிட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வரா இந்த பொண்ணு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இது வரைக்கும் விக்கு வந்து எந்த மனுஷங்களையும் கூட்டு வந்ததே கிடையாது நீங்க தான் முதல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது நேரா விக்கு வரான் சரி சரிப்பா நமக்கு ஒரு வேலை இருக்குது குழந்தை பொண்டாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா என் பொண்டாட்டி நல்லா பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை சேஃபா இருக்கணும் ஓகேவா அதுக்காக தான் ஒரு படாத பாடு ஆசைப்படுறாரு ஸோ இங்கே ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல ஆளாக தான் இருக்கிறாரு சொல்லிட்டு என்ன பண்றாரு குழந்தை கொடுக்குறாரு குழந்தை வந்து ஒவ்வொன்று அழுவுது அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அழுவா அப்ப இந்த பர்ஃபியூம் பாட்டில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு கையில் கொடுங்க அழமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பி போறாங்க ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கு வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கூண்டு மாதிரி இருக்கு அந்த கூண்டு சுற்றி ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்குங்க இங்கே பாரு நான் சொல்ற மாதிரி பண்ணணும் உனக்கு சுட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கண்ணு தரான் ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்றாரு கரெக்ட்டா தான் சுடுறாரு சூப்பரா சுடுறா சுட்டு தள்ளுறா அப்படினு சொல்லிட்டு அங்க இருக்க ஜாம்பிங்கள எல்லாம் சுட்டு மட்டை பண்றாங்க இப்போ அப்படியே அதுங்க அந்த கூண்டு கிட்ட போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தினா இந்த தம்மி பொண்ணு அவ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கேட்கும் எங்க பாரு நம்ம உயிர் வாழணும்னா இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்கோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாம்பிகள் ஆகி சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா கண்டிப்பா அவங்களும் ஒரு காலத்துல மனுஷங்களா தானே இருந்திருப்பாங்க சோ அவங்க ட்ரெஸ்ல பேக்கெட்ல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் வேல்யூபிளான விஷயங்கள் சோ அதை எடுத்துட்டு தான் இவனுடைய வேலையை கூண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு தம்மி வர வந்து பயந்து போய் அழுது உட்காந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்கும்போது தம்பி இந்த மாதிரிலாம் கருணா பார்த்துருந்தா வேலைக்காகாது நம்ம வாழ்நாள்லாம் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் வா வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போறான் இங்க கட் பண்ணா அந்த பொண்ணை காட்டுறாங்க நல்லா குழந்தைய ரொம்ப பாசமா தான் பாத்துட்டு இருக்கா அப்படியே விளையாடிட்டே இருக்கும் போது இப்பதான் ஷர்ட்ல பாக்குற அந்த குழ குழந்தை அந்த எல்லோ கலர் லிக்விட் வருது இதை பார்த்தோம்னா அந்த பொண்ணு பயந்து போய் குழந்தைய தூக்கி ஒரு ஓரமா வச்சிருக்கா தூரமா வச்சுட்டு முறைச்சு பார்த்துட்டே இருக்கா இங்க மறுபடியும் நம்ம விக்க காட்டுறாங்க இன்னொரு ஒரு கூண்டுக்கு வந்திருக்கான் அங்க வந்து இந்த ரத்தத்தை எல்லாம் ஊத்திட்டு இருக்கா அந்த கூண்டு மேல இதுக்குள்ள இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்மியோட தாத்தா அந்த தாத்தாக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா ஆனா அந்த தாத்தா வந்து நம்ம ஹீரோவை இப்போ ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு இவர் கடி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்ம ஹீரோட மைண்ட் செட் தான் ஒரு மாதிரியா இருக்கு என்னடா இவன் விக்கு இவன் நல்லவன் பார்த்தா குழந்தைய கூட கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தனே ஆனா வந்து இவன் ரொம்ப கொடூரமானவனா இருக்கானே மனுஷங்களை வந்து கூண்டில் போட்டு வச்சிருக்கானேன்ற மாதிரிலாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி இப்போ வரா அந்த விக்கு நேரம் வந்து அந்த பொண்ணை பாக்குறா அந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா பாக்குறா சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இங்க கட் பண்ணா நம்ம டம்மியோட அவங்க அம்மா அந்த இனம் இருக்காங்களே ராத்திரி ஃபுல்லா ஜாம்பிஸை கொண்டு எரிச்சிட்டு இருக்காங்க அப்ப கூட அவங்க தம்பி தம்மின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காங்க நம்ம தம்பி தான் அந்த கூண்டுக்குள்ள மாட்டின்னு இருக்காள் நீங்க கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப கம்மியா இருக்க நேரம் இப்ப வந்து இந்த சீனே ரொம்ப எமோஷனலா இருக்கும் குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமா விளாடுறாரு குழந்தை கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு தூங்காதமா தூங்காதமா அப்பா கூட கொஞ்ச நேரம் விளாடுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்ணெல்லாம் கலங்கும் சோ அப்ப எதுக்கு இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த குழந்தை கிட்ட சொல்றாரு இதுக்கப்புறம் அப்பா அவங்க கூட இருக்க போறது கிடையாது இங்க தான் இவங்க கிட்ட நீ வளரணும் சம்பத்தா இருக்கணும் எல்லாம் பாதுகாப்பா வளரணும் உனக்கு எங்க முகம் கூட ஞாபகம் இருக்காது எங்க விதி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு நேரம் என்ன பண்றான்னா அந்த சூசைட் கிட்ட எடுத்துக்கிட்டு வெளியில வராரு இப்ப குழந்தைக்குன்னு ஒரு சேஃபான ஒரு இடம் கிடைச்சாச்சு இல்லையா கண்டிப்பா இந்த பொண்ணு நல்லா தான் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வெளியில போறாரு வந்து தூரமா வந்து உக்காந்துக்கிட்டு தலையில எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃப நினைச்சுக்கிட்டு கதிரை கதிரை அழுதுகிட்டு அதை ஆக்டிவேட் பண்ணலாம் கிட்ட போகும்போது பார்த்தா அந்த பொண்ணு குழந்தையோட வரா நீங்க ஏங்க வந்தீங்க போங்க நீங்க முதல்ல இங்க இருந்து நான் செத்து போய் ஆகணும் என் குழந்தைய நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கும் போது எங்க லூஸ் மாதிரி பேசாதீங்க முதல்ல நானே சேஃபா இல்ல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் இவங்க ஒரு பயங்கரமான ஷாக்கிங் ட்விஸ்ட் கொடுக்குறாங்க என்னன்னா அந்த விக்கி ஹஸ்பண்டே கிடையாது அவன் ஒரு சைக்கோ என் ஹஸ்பண்ட கொண்டுட்டு தான் என்ன இப்படி வச்சிருக்கான் நானே அவன் கூட ஏண்டா உயிர் வாழணும்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுல உங்க பொண்ணை வர எங்க விட்டு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னங்க சொல்றீங்க அப்படின்னு இவர் யோசிச்சுட்டே இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரே அடி நம்ம ஹீரோவுக்கு யாருன்னு பார்த்தா அந்த விக்கு என்னடா நடக்குறீங்க எனக்கு விபுதி அடிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சீனோட எங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ முடிச்சு பாக்குறாரு அந்த காட்டுக்கு நடுவுல நம்ம தம்மி கூட தான் அந்த கூண்டுக்குள்ள இருக்காரு என் குழந்தை என் குழந்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்து முடிச்ச மாதிரி அந்த கூண்டை துறக்க ட்ரை பண்றாரு ஆனா முடியவே இல்லை அது ஈஸியா ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கூண்டு தான் ஆனா ஒருத்தரால் ஓப்பன் பண்ண முடியாது ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஓப்பன் பண்ணணும் பயங்கரமாக பதறாரு இப்படியும் அப்படியே ஓடிட்டு இருக்காரு ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக காலெல்லாம் மடின்னு உட்காந்துட்டு இருக்கா இங்கே இருந்து தப்பிக்கணும் எதாவது யோசி எதாவது பண்ணு அப்படின்னு போது ஏண்டா எனக்கு யோசனை தெரிஞ்சால் நான் தப்பிச்சு போயிருக்க மாட்டேன் அப்படின்ற மனசு அந்த தம்பி பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கெஞ்ச ஆரம்பிச்சிருக்க தயவு செய்து ஹெல்ப் பண்ணு எனக்கு கொஞ்ச நேரம் தான் என் குழந்தைய நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் என் தாத்தாவையும் அவன் பிடிச்சி வச்சிருக்கான் அவரே நீங்கள் காப்பாற்றணும் ஓகே வாங்கும் போது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான் உண்மையிலேயே எனக்கு வழி எதுவும் தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சங்கிலி அவுக்கிற சாவி வந்து பார்த்தீங்கன்னா

லூஸ் விட்டுருச்சு சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மறுபடியும் அதுங்க இழுக்கோங்க அப்போ ஓப்பனாக ஓடி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி கூண்டு ஓப்பனாக கரெக்டாக தம்மி வெளில ஓடி வந்துடும் அவள் தான் விடுறாங்க ஜூட்டு அதுக்கப்புறமா டம்மியோட தாத்தாவை காப்பாற்றுறதுக்காக அந்த இன்னொரு கூண்டு கிட்ட வராங்க ஆனால் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுலேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு இப்போ நேராக அந்த விற்கு இருந்தான் தெரியுமா அந்த வீடு தான் போகிறாங்க சத்தமே இல்லாமல் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணால் அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சி வச்சிருக்கான் சரி சரி பொறுமையாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் எடுத்துன்னு கிளம்பும் நம்ம தம்மி சொல்கிறோம் அப்போ அந்த சாவி அதை மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது போது பொறுமையாக தூங்கிட்டு இருக்கான் அவன் சாவி அவனுடைய ஒரு கண்ணு எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க நேராக ட்ரக்குக்கு போயிடலாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்கு கிட்ட வரும்போது அவ்வளோதான் மேலே இன்னொரு ஒரு கன்னோட அந்த விக்கு நிற்கிறான் சுட ட்ரை பண்ண போகிறான் அப்போ அந்த பொண்ணு பார்க்குறா இவ்வளோ நாளாக வந்து உயிர் வாழணுன்றதுக்காக இவன் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் இதுக்கப்புறம் எதுக்குடா அந்த உயிருன்ற மாதிரி அவன் அந்த குழந்தையை ஏம் பண்ணி சுடாக வரான் ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு குறுக்கில் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த குழந்தையும் நம்ம ஹீரோவையும் காப்பாற்றுறாங்க ரொம்பவே கஷ்டமான ஒரு சீன் தான் அதுக்கப்புறமா அதுலேருந்து தப்பிச்ச இந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ அந்த பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க அவனும் வந்து விடாம துரத்திட்டு வரான் உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் போது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு கொகையில தங்கியிருந்தா தெரியுமா அந்த கொகைக்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிடறா அங்க போயிட்டு இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க வெள்ள நின்று கத்திட்டு இருக்கான் உங்க சாவு என் கையில தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா கண்ணை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியா தான் இருக்காரு வந்தா சுட்டுலாம் சொல்லிட்டு இந்த நேரத்துல பார்த்து குழந்தை அழ ஆரம்பிக்குமா அவ்வளவுதான் அப்படியே வாயை பிடிச்சிக்கிறாரு அந்த குழந்தை அழாத மாதிரி அவனும் கொஞ்ச நேரம் தேடி பாக்குறான் எப்படியா இருந்தாலும் என்கிட்ட மாட்டாம்லடா போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடறான் சோ அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு சாவியை வச்சு அந்த சங்கிலியெல்லாம் கழட்டிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் பாட சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி பொண்ணு டார்ச் அடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ செவுத்துல இருக்கிறத்தை நனக்கிட்டு இருக்காரு இந்த டார்ச் பட்டம் ஒண்ணுதான் கொஞ்சம் சுய நினைவுக்கு போறாரு நம்ம தம்பி பொண்ணு பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி அப்படியே டைட்டா கட்டி புடிச்சிருக்காரு ஏன்னா அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அப்படியே காட்டுறாங்க அந்த சீனா அவர் கொஞ்சம் தெளிவாக வராரு ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல எனக்கு இன்னும் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்போ அப்படியே அத்த நாள் காலையில ரெண்டு பேரும் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு டைம் கம்மியாயிட்டே இருக்கு இந்த பொண்ணோட இனத்தை தேடி இந்த குழந்தைய கொண்டு போய் கொடுக்கிறதுக்கு பதிலா அந்த ஆத்தங்கர ஓரத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபேமிலிய பார்த்தார்ல அவங்க கிட்ட குழந்தையாவது எப்படியாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தங்கர கிட்ட கொண்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஆத்தங்கரங்க எல்லாம் போகணும்னு அவசியம் இல்ல என்னோட புத்திசாலி தாத்தா இருக்காரு அவருக்கு வந்து நிறைய மந்திரங்கள்லாம் தெரியும் உங்களை மாத்திட்டு வாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா அப்படியே உங்க அப்பாவ நீ மாத்தல அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு தப தப தபன்னு ஓட ஆரம்பிச்சா இவரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஓடுறாரு என்னன்னா இவ்வளவு நேரமா அவங்க அப்பாவே மறந்துட்டாவ அங்க போய் பாக்குறா போய் பார்த்தா அவங்க அப்பா இருந்த இடத்துல அவங்க அப்பாவை சாகடிச்சு ஒரு மாதிரி சமாதி வச்சிருக்காங்க ஆக்சுவலி இதை பண்ணது வேற யாருமே கிடையாது நம்ம டம்மியோட அம்மா தான் ஏன்னா அவங்க இனத்துல சேர்ந்தவங்க தான் ஜாம்பியஸ் எல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா சோ இப்போ இந்த டம்மி அந்த கயிறை மட்டும் பார்த்து பயங்கரமா கதறி கதறி அழுவுறா நான் விட்டுட்டனே உங்களை விட்டுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து தலையில நச்சு நச்சு நான் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா இங்க பாரு இங்க ஒரு விஷயத்தை நீ நல்லாவே புரிஞ்சுக்கோ உங்க அப்பா இறந்து போயிட்டாரு இதுதான் அவரோட முடிவு நீ எதுக்கு உன வருத்தப்படுத்திக்கிட்டு அழுதுட்டு இருக்க வா இங்க இருந்து போலாம் டைம் இல்லை சொன்னா கேள்வி என் குழந்தைய காப்பாத்தி ஆகணும் நீ இருந்தா என் குழந்தை சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஒரு ரொம்ப சமாதானப்படுத்த பாக்குறாரு ஆனா அவன் என்ன சொல்றனா உங்க கூட வந்து

போனதான் காட்டுறாங்க அவங்க அப்பா இறந்து போனதை நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ பயங்கரமாக குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது தூரத்தில் இப்போ ஃபஸ்ட் அமைதியாக குழந்தை அழுதா அழுதுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கா ஸோ அதனால டக்குனு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடி வரா இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க அவர் மயங்கியே போயிட்டுக்கிறாரு துடிச்சு பிடிச்சி எஞ்சி எங்கே என் குழந்தை எங்கே என் குழந்தைன்னு சொல்லிட்டு தேடுறாரு பார்த்தா குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு நின்றுருக்கா பெண்ண உங்களுக்கு ஆத்துக்கு தானே போனோம் வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடந்து ரெண்டு பேரும் போகிறாங்க இந்த பொண்ணை என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக கரெக்டாக ஆத்தங்கரை வாரமாக கூப்பிட்டு வர அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன போட் இருக்கு ஒரு போட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த போட்டை ஓட்டிட்டு வராரு அப்படியே ஓட்டிக்கிட்டு வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சீன்ல வாழ்ந்தாங்களே அந்த போட் ஹவுஸ் பாக்குறாரு பல நினைவுகள் அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி அழுறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து எங்க கொண்டு வந்துட்டு இருக்காரு முதல் சீன்ல ஒரு ஃபேமிலியை பாத்தாருல கையில கண்ணு கூட வச்சு மிரட்டினானி அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வராரு கொஞ்சம் தூரம் தள்ளி போறாரு ஒரு பெரிய கேரவன் இருக்கு ஜீப் இருக்கு ஸோ அதுக்குள்ள வந்து அப்படியே பொறுமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க யாருமே இல்லை இப்பதான் பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடின மாதிரி வேற இருக்கு உள்ள போயிட்டு வந்து பாக்குற அந்த சின்ன பொண்ணு நிறைய கேக் ஐட்டம் அதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் இருக்கும் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு முதல்ல அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டுச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வர்றாரு சரி நீ இங்கே இரு இந்த ஃபேமிலி எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கிட்டு அப்படியே வராரு வந்து பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அந்த தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பெரிய குழியை தோண்டிட்டு இருக்கான் குழியை தோண்டிட்டு இருக்காங்க அங்கே அந்த ரெண்டு பசங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா மட்டும் சோகமாக இருக்காங்க இவரு போய் அங்கே நின்ன உடனே இவன் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம்னா நேராக கிட்ட வரான் கிட்ட வந்து அங்கே பாருங்க கேரோன் இருக்கு ஜீப் இருக்கு இதா சாவி எது வேணாலும் எடுத்துக்கோ இங்க வந்து கிளம்பும் மொதல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான் இவருக்கு ஒன்றுமே புரியல இல்லங்க நான் என் குழந்தைய கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தயவு செய்து என் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த பள்ளத்துல இருந்து ஏழுந்திரிச்சு வெளில வரா அவன் இடுப்புல இருந்து கண் எடுத்தீங்க பாரு எங்கிட்ட ஆறு புல்லட் இருக்கு நாங்க நாலு பேர் இருக்கோம் நாங்க நாலு பேருமே சூசைட் பண்ணிட்டு சாக போறோம் மீதி ரெண்டு புல்லட் இருக்கும் அதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே பார்க்கறான் என்னன்னு பார்த்தா இவனும் இம்பெக்ட் ஆயிருக்கான் இப்போ எப்படியும் அவங்க ஃபேமிலி வந்து இவன் இல்லாமல் வந்து இருக்க முடியாதுன்றது இவனுக்கு தெரியும் ஸோ தான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஸோ செகண்டா ஒரு இடம் இடம் கிடைச்சிச்சு குழந்தைக்கு நினைச்சாரு இப்ப அதுவும் இல்லையா குழந்தை எடுத்துக்கிட்டு நேரம் வராரு அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல காட்டுறாங்க அந்த மனுஷன் வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு சுட்டுட்டு கடைசியா இவனும் சுட்டுக்குன்னு செத்து போயிடறான் நம்ம ஹீரோவால இதை ஏத்துக்கவே முடியலனாலும் இதுதானே கரெக்ட் அவன் ஜாம்பியாயி கடிச்சு குதறி அவங்க ஃபேமிலியை சாகடிக்கிறதுக்கு பதிலா இது ஒரு பெட்டர் இல்ல அப்படின்ற ஒரு தாட் வருது என்ன பண்றான்னா குழந்தை ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காரு போய் அந்த கண்ணு எடுத்துட்டு வந்து அப்படியே பாத்துட்டு இருக்காரு அப்படி அழுகுறாரு அந்த குழந்தைய பாக்குறாரு இப்பதான் பார்த்த அந்த குழந்தை முதல் தடையா அப்பா அப்பான்னு கூப்பிடுது எப்படி இருக்கும் யோசிச்சு இந்த சீன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பொண்ணு டம்மி ஓடி வரா ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிறான் ஒரு அழுது உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாருங்களா குழந்தை கையில் வாட்சை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடிட்டு இருக்கு இப்ப இவ சொல்றான் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க என் ஃபேமிலி இருக்காங்க என் அப்பாக்காக தான் என் ஃபேமிலி விட்டு நான் வெளில வந்திருந்தேன் நான் என் இனத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அங்கே உங்கள் குழந்தை ரொம்ப சேஃபாக இருக்கும் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அங்கே பார்த்தீங்களா ஒரு பிரிட்ஜு தெரியுதுல அதுக்கப்புறமா ஒரு டனல் இருக்கும் அதை தாண்டி போனோம்னாலே நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கூடவே ஒரு வெள்ளையா ஒரு இது மாதிரி இருக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கு அதுக்கு எடுத்து குழந்தையோட மூஞ்சில தடவிட்டு இருக்கா அப்பயும் அதை அப்பா அப்பா சொல்லி சிரிச்சிட்டு இருக்கு இது இவரும் சிரிக்கிறாரு அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு என்னது இது பேஸ்ட் அப்படின்னு கேட்கிறாரு இது எங்க இனத்துல வந்து நம்ப படுற ஒரு விஷயம் இத தடவிட்டா சாம்பி கண்ணுங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நமக்கு டைம் இல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வழி நடத்தி கூட்டு போறா அப்படியே அந்த பிரிட்ஜ் மேல போறாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாம்பீஸ் வெளியில சுத்திட்டு இருக்காங்க இருக்க மிருகங்கள் எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இருக்கு அப்படி அந்த டனல் குள்ள போறாங்க அந்த டனல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி டும் இருட்டா இருக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு நிறைய ஜாம்பீஸ்ங்கள பாக்குறாங்க அந்த சாம்பிஸ்கள் எல்லாமே வந்து செவத்துல ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு

நின்னுக்குறாரு அந்த விக்கு தான் கொடூரனாச்சு அவன் என்ன பண்றான் தெரியுமா நேரம் வந்து ஒரு கத்தி எடுத்து ஒவ்வொரு சாம்பி தலையிலும் நச்சு நச்சு அடிச்சுன்னு சாவடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கோ இவனுக்கு ஒரு கைகலப்பு ஏற்படுது அதுல வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ அவர் கையில வச்சிருக்க கண்ணை வச்சு இந்த விக்கோட நெஞ்சிலே சுட்டுறாரு அந்த விக்கு பாத்தீங்கன்னா அவங்க இருக்க கண் எடுத்து நம்ம ஹீரோட வைரல்லாம் சுட்டுறாரு ஆனா இங்க ஜெயிக்கிறது அந்த விக்கு தான் நம்ம ஹீரோவால நகரவே முடியல அப்படியே பொத்துன்னு விழுந்துறாரு அவன் என்ன பண்றான் தெரியுமா விக்கு நேரம் வந்து அந்த வண்டிக்குள்ள இருக்க அந்த குழந்தைய பிடிச்சி எடுக்கிறான் பாருங்க இந்த டம்மி பொண்ணு விடவே மாட்டான் ஆனா அந்த டம்மி கம்மி பொண்ணு புடிச்சு தலைய டங்கு டங்கு நிடிச்சு தூக்கி வெளியில போட்டுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு அப்படியே போயிடறான் இப்போ நம்ம ஹீரோ கண் முடிச்சு பாத்து என் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு தடுமாறிக்குன்னு வர்றாரு வந்து பார்த்தா இந்த விக்கு அந்த குழந்தைய சாகடிக்கிறதுக்கு மனசே கிடையாது ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு அந்த குழந்தை எழுதிட்டு இருக்கு அவனுக்கு தெரியும் அவன் சாக்க போறான்னு சொல்லிட்டு அதனால அழுதுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ போயிட்டு பொறுமையா அந்த குழந்தைய புடுங்கிக்கிறாரு நீ நிறைய பாவம் பண்ணிட்ட அட்லீஸ்ட் இப்பவாது நிம்மதியா சாகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனும் அந்த குழந்தைய கொடுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடான் சோ இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம டம்மி வந்து பாத்தீங்கன்னா தலையில அடிப்பட்டதுனால ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு அவ்வளவு நடக்க முடியல கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு ஒரு மணி நேரம் கூட இல்லை அதுவும் கம்மியாக தான் இருக்கு இப்போ பார்த்தாலும் ஜாம்பிங்க சுத்து போடுதுங்க இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கும் போது ஒரு கையில டம்மி இன்னொரு கையில குழந்த ஒரு பக்கம் இவர் ஜாம்பியா மாற போறாரு அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்கும் போது திடீர்னு அவருக்குள்ள ஒரு மாற்றம் கம்ப்ளீட்டா ஒரு ஜாம்பி ஆக அவருக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்றாருனா குழந்தைங்களை ஒரு வாரமா வச்சுட்டு ஒரே நிமிஷம் இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வராரு வந்து பார்த்தா ஒரு கண்ணுல இருந்து அந்த மஞ்சள் கலர் ஜெல் வர ஆரம்பிக்குது அப்படியே குழந்தைங்களை பாக்குறாரு அவ்வளவுதான் இவர் மாற போறாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுறான் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போதான் இந்த டம்மி பொண்ணு கையில ஒரு குச்சி இருக்கிறத பாக்குறாரு அதில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு விளையாட வேண்டிய அந்த கிளுகிழப்பு மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம விளையாடுகிறத பார்த்தோனோ இவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது இந்த பக்கம் பார்த்தா ஒரு மான் இறந்து போயிருக்கு டக்குன்னு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மண் எடுத்து அந்த ஜெல்ல கண்ணில் இருக்க ஜெல்லாம் போட்டு அப்படியே எடுத்து அந்த மான் உடம்புல இருந்து குடல் தூக்கி பேக்கெட்ல போட்டுக்கிட்டு நான் விட்டுற மாட்டேன்டா உங்களை நான் காப்பாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம டம்மியோட இனத்தவர்கள் வந்து ஜாம்பிகளை வேட்டையாடிட்டு இருக்காங்க ஒரு புகை மூட்டமா இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் கொளுத்தி போட்டுருக்காங்க வர ஜாம்பிகளை வேட்டையாடி வேட்டையாடி எரிச்சிட்டு இருக்காங்க இப்ப இந்த பக்கம் நம்ம கடைசியாக எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த ஃபோனில் லாஸ்ட்டாக ஒரு பர்சன்டேஜ் பேட்டரி இருக்கும் போது நம்ம யாருக்காச்சும் எமர்ஜென்சியாக கால் பண்ண வேண்டியதாக கால் பண்ணிவிடுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் என் இருந்து கீழே இருக்குமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறக்க விட்டு நம்ம அவங்க கிட்ட ஒன்று கேட்குற பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்காக என் குழந்தைய பார்த்துப்பியா அவளை நல்லா வளர்ப்பியா அப்படின்னு போது இவ தலையாட்டா நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுதுகிட்டே வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து இப்போ பாப்பா கிட்ட பேசுறாரு ரோசி இதுக்கு முன்னாடி அம்மா இல்லை இப்போ இதுக்கப்புறம் அப்பாவும் அவங்க கூட இருக்க போகிறது கிடையாது நீ நல்லா வளரணும் சமத்தா வளரணும் எல்லாமே சரியாகும் இதெல்லாம் ஒரு நாள் நான் முன்ன சொன்னது போல எங்க மூஞ்சி தெரிஞ்சு உனக்கு ஞாபகம் இருக்க போறது இல்லை ஆனா இவ உனக்கு சொல்லுவா என்ன பத்தி சொல்லுவா சரியா அப்படின்ட்டு அழுதுகிட்டே அப்படியே கிஸ் பண்றாரு அந்த பேபி அந்த பேபியும் பாருங்களா அப்படியே கிஸ் பண்ணுது ஆக்சுவலி அதுக்காக மட்டும் அவர் நிக்கல இவர் என்ன சொல்றாருன்னா இப்போ கொஞ்ச நேரத்துல நான் மாறிடுவேன் என் முதுகுல ஏறிக்கணும் சரியா நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா குச்சில அந்த குடல எடுத்து கட்ட ஆரம்பிக்கிறாரு அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணி இந்த இனத்தவர்களை காட்டுறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வர ஜாம்பீஸ் எல்லாம் அடிச்சு நோத்திட்டே இருக்கும்போது போது இப்ப திடீர்னு ஒரு இடத்துல எல்லா ஜாம்பீஸும் சாகடிச்சிட்டாங்க ஆனா இந்த தாத்தா சொல்றாரு ஏதோ ஒரு ஜாம்பி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப அப்படியே புகமூட்டத்துல பொறுமையாக காட்டும் போது இந்த புகையெல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வர்றாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டாக சாம்பியாக மாறிட்டார் ஆனால் சாம்பியாக மாறத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியா பண்ணியிருப்பார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து குழந்தைங்க இருக்காங்களே பின்னாடி முதுகில் வந்து சாப்பிட முடியாது அந்த குழந்தைங்களை அதுக்கு பதிலாக முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடல் அந்த கொம்பில் கட்டின குடல் ஸோ அந்த குடலை பார்த்துட்டு இவர் அப்படியே நடந்து வர மாதிரி இவரே செட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுதான் நடக்குது அவர் அப்படியே நடந்து வராரு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டம்மியும் குழந்தையும் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த டம்மியோட பேரண்ட்ஸ் வந்து அப்படியே நிறுத்துறாங்க இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக சாம்பியாக மாறிட்டாரு ஆனா உயிரை புடிச்சிட்டு இருக்காரு எதுக்கு அவங்க குழந்தை சேஃப் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேற வழி இல்லாம அந்த தாத்தாவும் ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை எடுத்துட்டு வராரு சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தம்மி பொண்ணு தடுக்கிறா என்னன்னு பார்த்தா அப்படியே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபோட பெர்ஃபியூம் எடுத்து அவர் மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறாங்க சோ அப்படி அடிச்ச அந்த ஸ்மெல் வந்தோன்னா ஓகே என் குழந்தை சேஃப் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இதை அவர் பண்ண சொல்லியிருப்பாரு ஜாம்பியா மாறிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்க பொண்ணு அப்படியே கைய பிடிச்சிக்கிட்டு அழுவுறா சாஞ்சுக்கிட்டு இப்போ அந்த கையை அப்படியே அந்த பொண்ணோட கையில இருந்த போது என்னன்னு பார்த்தா அவரை பொண்ணுட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு பொறுமையாக அந்த கேங் நடக்க ஆரம்பிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா இவங்க வெறும் இவங்க இனத்தவர்கள் மட்டும் தனியா வந்து தப்பிச்சு இல்லை ஏகப்பட்ட பேரை காப்பாற்றி இவங்க ஒரு தனியான பாதுகாப்பான இடம் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ள போனா ஏகப்பட்ட ஒயிட் அமெரிக்கன்ஸ் பல நாட்டவர்கள் சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு எல்லாருமே அங்க வந்து குடும்பமா பாதுகாப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க உள்ள போன உடனே வந்து ரொம்பவும் ஆரவாரம் பண்ணி வரவேற்கிறாங்க அப்படி குழந்தைய அப்படியே மாத்தி மாத்தி வாங்கிக்கிறாங்க அந்த குழந்தைய பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு சின்ன குடும்பம் கிடைச்சா போதும் நம்ம ஹீரோ நடிச்சாரு ஆனா இவ்வளவு பேர் இருக்காங்க இப்போ இப்போ இந்த தம்மியோட அம்மா வந்து குழந்தைய புடிச்சு பாத்துட்டே இருக்கும் போது அந்த பாப்பாவோட டம்மியை பாக்குறாங்க அதுல அந்த ஒயிட் பேஸ்ட் இருக்கும் தெரியுமா அதுல தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்காரு இத பாத்துட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க சோ எப்படி இருந்தது வித்தியாசமான ஜாம்பி மூவியா இருந்ததா எப்பவுமே ஜாம்பி மூவினா அட்வென்ச்சர் மட்டும் தான் இருக்கும் இது ஒரு மாதிரி எமோஷனலான படம் நிறைய இடங்கள்ல நம்ம கண் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் படத்தை பார்க்கறத விட இந்த எக்ஸ்பிளனேஷன் போதும்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோ தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆ ஜூனியாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்